Hi friends, in the video la gathering pant eppadi cut pandrathu appdin solli nama vandu paak porom. First vandu eppadi cut pannungiradha or paper pattern paakalam. So in the paper neenga or cloth guess pannikonga. Unga cloth first ipdi renda fold pannite adukapra neenga vandu cross ah vandu neenga fold pannu. Appdi fold pannumbodhu or side even ah varum, or side uneven ah varum. So even ah varra side vandu keel pakkam, uneven ah varradhu mel pakkama vachu indha maadhiri folding area ungala paathu irukkira maadhiri neenga potukkanum. First vandu height mark pannanum. Gathering pant portha varaikkum height vandu extras vandu plus 10 inches edukkanum. Ena matha pant la neenga 2 inches la extra edupinga, idhula 10 inches and the gathers kaga extra edupom. அதை நான் கட்டிங் மார்க் பண்ணும்போது சொல்கிறேன். கீழே வந்து பேஸ் ரவுண்ட் எப்படி மார்க் பண்ணணும், பேஸ் ரவுண்ட் வந்து உங்களோட அளவு எவ்வளோ அதுலேருந்து 1 inch எக்ஸ்ட்ரா எடுப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹைட் மார்க் பண்ண இடத்துலேருந்து பிரெத்து. ஸோ இதுலேயும் அப்படி தான், பிரெத்து வந்து நம்மளுடைய அளவு எவ்வளவோ அதுலேருந்து ப்ளஸ் 3 inches எக்ஸ்ட்ரா எடுத்தால் போதும். ஏன்னா இதில் ஒரே ஒரு ஃப்ளைட்டு தான் நம்ம வைப்போம். ஸோ நீங்கள் 3 inches எக்ஸ்ட்ரா எடுத்தால் போதும். நெக்ஸ்ட்டு அந்த இடத்துலேருந்து சீட் ஹைட்டை நீங்கள் மார்க் பண்ணணும். சீட் ஹைட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அளவு எவ்வளவோ அதுலேருந்து 1 inch எக்ஸ்ட்ரா ஆஸ் யூஷுவல் எல்லா பேண்ட்டுக்கும் எப்படி எடுப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் எடுக்கலாம். ஸோ வந்துட்டு உங்கள் அளவுலேருந்து ப்ளஸ் 1 inch எக்ஸ்ட்ரா சீட் ஹைட் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து கீழே பேஸ் ரவுண்டுக்கு ஷேப் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து 10 inches எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க இல்லையா, ஸோ அந்த 10 inches ஃபஸ்ட்டே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அங்கே வரைக்கும் உங்கள் பேஸ் ரவுண்டோட அளவு, இப்போ 5 + 1 = 6 அப்படின்னா மேலே வரைக்கும் அந்த 10 inches வரைக்கும் அந்த 6 மெயின்டைன் பண்ணிவிட்டு ஷேப் கொடுத்துருங்க. ஏன்னா அது ஃபுல்லாக உங்களுக்கு கேதர்ஸாக வரப்போகுது. ஸோ நீங்கள் அப்படி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து மார்க் பண்ணதை கட் பண்ணிக்கலாம். கேதரிங் பேண்ட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம கிராஸ் கட் போட்டால் தான் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்து போடும்போது நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹைட் வந்து நம்ம அதிகமாக எடுக்கிறனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஜாயிண்ட் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அந்த ஜாயிண்ட்டெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொடுத்து ஸ்டிச் பண்ணுவோம். இப்போது இந்த பேண்ட்டில் ஒரு சைடு மட்டும்தான் ஜாயிண்ட் வந்திருக்கு. ரெண்டு பீஸ் ஜாயின் போடுற மாதிரி ஒரு சைடு மட்டும் ஜாயிண்ட் வந்திருக்கு. சிலருக்கு வந்து 4 சைடுமே வந்து நமக்கு ஜாயின் போடுற மாதிரி வரும். இப்போ இதில் ஒரு சைடு பாருங்கள், ஜாயின் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சைடு மட்டும்தான் நம்ம ஜாயின் போடுற மாதிரி இருக்குது. அது வந்து துணியோட அளவை பொறுத்து அது வந்து மாறும், சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ஜாயிண்ட்டு போட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி பீஸஸ் எடுத்து ஸ்ட்ரைட் பீஸ் வச்சு இந்த மாதிரி ஜாயிண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் நம்ம வந்துட்டு கொடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் ஜாயின்ட் பீஸ் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, குறிப்பாக வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பீஸ் வந்துட்டு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் கட் பண்ணணும். க்ராஸ் ஆர்ம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டும் ஜாயிண்ட் ஆகணும். அதனால் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ஏரியா வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். 2 பீஸ் ஜாயிண்ட் இருக்கிறனால 2 பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ க்ராஸ் கட்டு வந்து கொடுத்துருக்கறனால இந்த மாதிரி க்ராஸ் சைடு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஸ்ட்ரைட் சைடு வந்து க்ராஸாக இருக்கும். அதனால் நீங்கள் ஜாயிண்ட்டு கொடுக்கும்போது ஸ்ட்ரைட் ஏரியாவாக பார்த்து ஜாயிண்ட்டு வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பட்டி பீஸ் கட் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் எப்பவும் கட் பண்ணுறது போல தான், ஆல்ரெடி நம்ம 4 மாடல்லையும் பார்த்தாச்சு. அதே போல் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி கேதரிங் பேண்ட்டுக்கு ஜாயிண்ட் வந்து வராது, பட்டி பீஸ்க்கு வந்து ஜாயிண்ட் வராது. கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஜாயிண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் எப்பவும் போல் பிரெட்டும் ஹைட்டும் மார்க் பண்ணி பட்டி பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மெயின் பீஸ் அப்புறம் வந்து பட்டி பீஸ் அப்புறம் மெயின் பீஸ்க்கு தேவையான ஜாயின்ட் பீஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஸோ இதை ஒரு பேப்பர் பேட்டர்னில் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ இதை எப்படி கிளாத்தில் கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளாத் வந்து ரெண்டாக ஃபோல்ட் ஆகிருக்கிற கிளாத்தை இப்படி க்ராஸாக நான் மடித்து போடுறேன். ஸோ மடித்து போட்டுட்டு ஒரு சைடு ஈவனாக மடிச்சிங்கன்னா போதும், இன்னொரு சைடு அன்ஈவனாக இருக்கும், ஒரு சைடு இப்படி ஈவனாக இருக்கும். ஈவனாக இருக்கிற சைடு கீழ்ப்பக்கம் வச்சு ஹைட் அதாவது ஃபோல்டிங் ஏரியா உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுதான் ஹைட் போர்ஷன்.
மற்ற பேண்ட்லலாம் ஃபஸ்ட்டு ஹைட் மார்க் பண்ணுவோம். ஆனால் கேதரிங் பேண்ட் மாடலில் மட்டும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கணும். அதாவது இப்போ உங்களோட அளவு ரேஞ்ச் அப்படின்னு சொன்னாக்கா அதை ஃபஸ்ட்டு நாலு கிளாத்தும் எங்கே இருக்கோ அது இந்த இடத்துல வச்சு கரெக்டாக அந்த ஆறு ரேஞ்சை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா அங்கேருந்து நீங்கள் ஹைட் மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு துணி வந்து கிடைக்கும். அதுக்காக தான், ஏன்னா ஹைட்டோட அளவு இது ஜாஸ்தின்றனால நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படி மார்க் பண்ணும். இப்போது அந்த எக்ஸ்ட்ரா 10 inches சேர்த்து ஹைட்டோட அளவை வந்து நீங்கள் கீழே பேஸ் ரவுண்ட்லேருந்து மேலே வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 10 inches உங்களுடைய எக்ஸ்ட்ரா செலவு, அதுதான் உங்களுக்கு கேதர்ஸாக வரும். 10 மஸ்ட் இல்லை, அட்லீஸ்ட் 10 இருக்கணும். கிளாத் இருக்கிறத பொறுத்து நீங்கள் அந்த எக்ஸ்ட்ராவை எடுத்துக்கலாம். சில கிளாத்துக்கு 8 inches கூட வரலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரெத் மார்க் பண்ணும். பிரெத் உங்களோட அளவு எவ்வளவோ அதுலேருந்து ப்ளஸ் 3 inches மார்க் பண்ணணும். இந்த மாதிரி கேதரிங் பேண்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ப்ளீட்ஸ் வராது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு 3 inches மட்டும் பிரெத் அளவுலேருந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம். ஒரு சிங்கிள் ஃப்ளீட்டு தான் வரும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு சீட் ஹைட் மார்க் பண்ணணும். அது ஆஸ் யூஷுவல் எப்போ போல் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த சீட் ஹைட் மார்க் பண்ண இடத்துலேருந்து நம்ம வந்துட்டு கீழே வந்து கனெக்ட் பண்ணி உங்களோட பேஸ் ரவுண்டோட கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த 10 inches எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணோம் இல்லையா, அதோட கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 10 inches வரைக்கும் உங்களுடைய அந்த பேஸ் ரவுண்ட் அளவை மெயின்டைன் பண்ணி அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. கீழே வரைக்கும் அந்த பேஸ் ரவுண்ட் அளவு கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம மார்க் பண்ண பீசஸை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்ததுக்கப்புறமா இந்த சைடில் வந்து கிளாத் இல்லாமல் இருக்கு இல்லையா, இந்த பீசஸ்க்கு வந்து நம்ம ஜாயிண்ட் பீசஸ் தனியாக கட் பண்ணி எடுக்கலாம். சென்டர் கட்டும் கொடுத்துக்கோங்க. கிளாத் வந்து உங்களுக்கு நிறைய இருந்துச்சுன்னா இந்த 10 inches எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம் இல்லையா, அதை விட எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் எடுத்து நல்லா நிறைய க்ரஷ் வர்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது 10 inches ஒரு 13-14 inches எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் கிளாத் சில நேரம் கம்மியாக இருக்கும் போது 10 inches உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 8-7 inches கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். கேதர்ஸ் கம்மியாக வரும், பட் பார்க்க லுக் வந்து உங்களுக்கு கேதரிங் பேண்ட் மாதிரியே இருக்கும். இப்போது நம்ம மெயின் பீஸுக்கு வந்து நம்ம ஜாயிண்ட் வந்து கட் பண்ண போகிறோம். இந்த மாடலில் பார்த்திங்கன்னா நாலுமே ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது, ரெண்டும் அன்இவனாக இருக்குது. இது கிராஸ் கட்டுங்கிறதுனால இந்த ஜாயிண்ட் பீஸை இழுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா ஸ்ட்ரெச் ஆகாது, பட் இந்த போர்ஷனை இழுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகும். ஏன்னா இது கிராஸ் கட்டு, அதனால தான் நீங்கள் ஜாயிண்ட் கொடுக்கும்போது அந்த ஜாயிண்ட் பீஸ் இருக்குல்லையே அது ஸ்ட்ரெயிட் பக்கம் எப்படி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் கட் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் மேலேயும் கீழேயும் சைட்லேயும் துணியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சு இப்படி கட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெண்டு பீஸ்க்கு இந்த ரெண்டு ஜாயிண்ட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். இன்னும் ரெண்டு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால அதுக்கு தனியாக வந்து அதே போல் கட் பண்ணணும். மறக்காமல் ஸ்ட்ரெயிட் பக்கம் வச்சு கட் பண்ணுங்கள். கேதரிங் பேண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஜாயிண்ட்டை கட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், பட் நீங்கள் அதையும் கட் பண்ணி பழகிட்டீங்க, கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி தான். ஜாயிண்ட் பீசஸ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த ஜாயிண்ட் பீசஸ் மாறாமல் இருக்கிறதுக்காக, ஏன்னா ரெண்டும் அன்இவன் சைஸில் இருக்கிறனால இப்படி ஏ அப்படின்னு சொல்லி ஒரு சைஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டேன், அதுக்குரிய ஜாயிண்ட் பீஸில் நீங்கள் ஏன்னு போட்டுக்கோங்க. அதுபோல் மற்ற ரெண்டு ஜாயிண்ட் பீஸில் பி அப்படின்னு போட்டு அதுக்குரிய ஜாயிண்ட் பீஸில் பின்னு போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த பீசஸ் வந்து மாறாமல் கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக அவ்வளோதான், நம்ம இப்போ மெயின் பீஸ் அப்புறம் அதுக்கு தேவையான ஜாயிண்ட் பீஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பட்டி பீஸ் கட் பண்ண போகிறோம். அது எப்போவும் போல் நம்ம இது வரைக்கும் 4 பேண்ட் பார்த்துருக்கோம், அதில் எப்படி கட் பண்ணமோ அதே போல் தான் நம்ம இதுக்கும் கட் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி கேதரிங் பேண்ட்டுக்கு பட்டி பீஸ்க்கு ஜாயின் ஆகுது. உங்களுக்கு வந்து அந்த கிளாத் நிறைய இருந்துச்சுன்னா சில கிளாத்துக்கு ஜாயிண்ட் வரலாம். இப்போ இந்த கிளாத் வந்து கம்மியாக இருக்கிறனால இதுக்கு வந்து ஜாயிண்ட் வந்திருக்கு. இதுக்கு நம்ம எப்பவும் போல் எப்படி ஜாயிண்ட் பீஸ் எடுப்போமோ, கிராஸ் பீஸ் ஜாயிண்ட்டாக எடுப்போமோ, அதே போல் நீங்கள் ஜாயிண்ட் பீஸ் எடுத்து ஜாயிண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
மெயின் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்றத பார்த்துட்டோம். இப்போ பட்டி பீஸும் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். இந்த கேதரிங் பேண்ட்டு கட்டிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கேதரிங் பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஊட்டி டிசைனர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.